இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் நாம் வணங்க இருப்பது ஸ்ரீமுஷ்ணம் க்ஷேத்திரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு பூவராக சுவாமி திருக்கோவில். இத்திருத்தலம் கடலூர் மாவட்டத்தில் ஜெயங்கொண்டத்திலிருந்து வடக்கே 20 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. முஷ்ணம் என்றால் கவருதல். ஹிரண்யாக்ஷன் என்ற அசுரன் பூமி தேவியை கவர்ந்து சென்று கடலின் அடியில் ஒளித்து வைத்தான். வராகப் பெருமாள் ஹிரண்யாக்ஷனை வென்று தன் பூமியை மீட்டார். பூமியை தூக்கிக் கொண்டு வராகப் பெருமாள் மேலே வந்த இடமே இந்த ஸ்ரீமுஷ்ண க்ஷேத்திரம். ஸ்ரீமுஷ்ணம் யாரும் உருவாக்கப்படாமல் தானே தோன்றிய ஸ்வயம்யக்த க்ஷேத்திரம். புராண பிரசித்தமான திருத்தலம் இது. கொடிமரத்தை வணங்கிக் கொண்டு கோவிலினுள் பிரவேசிப்போம். சம்பரன் என்ற ஒரு ஏழை அந்தணன் ஸ்ரீமுஷ்ணத்தில் வசித்துக் கொண்டு தினமும் அன்னதானம் செய்து வந்தான். ஒருநாள் வராகப் பெருமாளே ஒரு வயோதிகரை போல வந்து அவனுடைய அன்னத்தை உண்டார். அந்த புண்ணியத்தினால் அவனே மறுபிறவியில் சிபி சக்கரவர்த்தியாக பிறந்தான். உடையார் பாளையம் ஜமீன்தார்களால் இக்கோவில் பராமரிக்கப்பட்டுள்ளது. இன்றும் அவர்கள் பெயரால் உடையார் மண்டபம் என்று ஒரு அலங்கார மண்டபம் உள்ளது. கொடிமரத்தின் அருகே பகவானுடைய திருப்பாதத்தை தரிசித்துக் கொண்டால் முதலில் நம்மை வரவேற்பவர் ஸ்ரீ கருடாழ்வார். ஸ்ரீமுஷ்ணத்தில் மரணம் அடைபவர்களுக்கு இந்த கருட பகவான் குருவாக இருந்து உபதேசம் செய்து அவர்களுக்கு முக்திக்கு வழிகாட்டுகிறார் என்று இத்தல வரலாறு கூறுகிறது. மைய மண்டபம் மூழ்கும் அளவிற்கு நீர் நிறைந்துள்ள இந்த புஷ்கரணிக்கு நித்திய புஷ்கரணி என்று பெயர். இந்த தீர்த்தத்தில் பூமி தேவியும் வராகப் பெருமாளும் நித்தியவாசம் செய்கின்றனர். இக்கோவிலின் ஸ்தல விருட்சம் அரச மரம். இந்த அஸ்வத்த மரமாக வராக பகவானே இருக்கிறார். பூமியை மீட்ட வராகப் பெருமாளின் திருக்கண்களிலிருந்து ஆனந்த கண்ணீர் 2 துளிகள் கீழே சிந்தின. அதில் ஒன்று துளசியாகவும் மற்றது இந்த அஸ்வத்த மரமாகவும் ஆனது. திருமகளோடு இனிதமர்ந்த செல்வனாக மாலோலனாக லக்ஷ்மி நரசிம்மன் திவ்ய தரிசனம் தர அருகில் ஆதி வராகப் பெருமாள் அழகான திருக்கோலத்தோடு திவ்ய தரிசனம் தருகிறார். ஹிரண்யாக்ஷனின் புதல்வி ஜில்லிகா. இவள் வராகப் பெருமாளிடம் மிகுந்த பக்தியோடு இருந்தாள். இவளது பெயரால் இந்த பிரதேசத்திற்கு ஜில்லிகா வனம் என்ற பெயர் ஏற்பட்டது. ஜில்லிகாவிற்கு சுக்லா கிருஷ்ணா என்று 2 பெண்கள். இவ்விருவரும் வெள்ளாறு மணிமுத்தாறு என்னும் பெயருடைய நதிகளாக ஆகி வராக பகவானுக்கு சேவை புரிகின்றனர். ஸ்ரீமுஷ்ணத்தில் பூமி தீர்த்தம், சக்கர தீர்த்தம், பிரம்ம தீர்த்தம், தண்ட தீர்த்தம், அக்னி தீர்த்தம் என்று 5 புண்ணிய தீர்த்தங்கள் உள்ளதாக தல புராணம் கூறுகிறது. பூவராக சுவாமி அவதரித்த தினம் சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம். சித்திரை மாதம் இங்கு ஒரு பிரம்மோற்சவம் நடக்கிறது. சித்ரா பௌர்ணமி அன்று நித்திய புஷ்கரணியில் தீர்த்தவாரியும் நடைபெறுகிறது. இந்த நித்திய புஷ்கரணியில் 16 புண்ணிய தீர்த்தங்கள் சங்கமிப்பதாக தல புராணம் கூறுகிறது. ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவிலின் கர்ப்பகிரக விமானம் சிதானந்த விமானம் அல்லது ஸ்வயம் வியக்த விமானம் என்று பெயர் பெற்று திகழ்கிறது. கோவிலை வலம் வந்தால் கோவிலின் பிராகாரத்தில் ஸ்ரீ ராமானுஜர் திருக்காட்சி தருகிறார். தைப்பூச தினத்தன்றும் பங்குனி உத்திரத்தன்றும் யக்ஞ வராகப் பெருமாள் வெள்ளாற்றில் தீர்த்த உற்சவம் கண்டருளுகிறார். வைகாசி விசாகத்தன்றும் அக்ஷய திருதியை அன்றும் யக்ஞ வராகமூர்த்தி கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு திவ்ய தரிசனம் தருகிறார். கோவிலை வலம் வந்தால் வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனாக சுவாமி நம்மாழ்வார் திருக்காட்சி தருகிறார். அடுத்ததாக சேனை முதலியார் என்னும் விஸ்வக்சேனர் திருவருள் புரிகிறார். பகவானுக்கு சாமர கைங்கரியம் செய்யும் திருக்கச்சி நம்பிகளை வணங்கிக் கொண்டு மணவாள மாமுனிகளையும் வணங்கிக் கொண்டால் அடுத்ததாக நம்மை வரவேற்பது திருமங்கை ஆழ்வார். கலியன், நீலன், பரகாலன் என்றெல்லாம் திருநாமங்கள் கொண்ட திருமங்கை மன்னனை வணங்கிக் கொண்டால் வேதாந்த தேசிகனுடைய திருக்காட்சியையும் பெறலாம். இவர் தசாவதார ஸ்தோத்திரத்தில் இந்த பூவராக சுவாமியை பாடியுள்ளார். ஸ்ரீமுஷ்ணத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ கருடாழ்வார் அமிர்த கலசத்தை எடுத்து வரும்போது அதிலிருந்து சில துளிகள் இங்குள்ள ஒரு குளத்தில் சிந்திவிட
அந்த குளம் மிருத்யுஞ்சய தீர்த்தமானது என்று இத்தலபுராணம் கூறுகிறது. கோபுர தரிசனம் கோட்டி பாப விமோசனம் என்று கோபுர தரிசனத்தை பெற்றுக்கொண்டால் ஸ்ரீ ராமபிரானோடு சேர்ந்து பட்டாபிஷேக திருக்கோலத்தில் இலக்குவனும் பரதனும் சத்ருகுணனும் மைதிலியோடு ஸ்ரீ ராமபிரானும் திவ்ய தரிசனம் தருகின்றனர். சக்கரத்தாழ்வாரும் மத்ஸ்யமூர்த்தியும் கூர்மமூர்த்தியும் ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவிலில் ஒரே சந்நிதியில் திவ்ய திருவருள் புரிகின்றனர். பரதனும் தம்பி சத்ருகுணனும் இலக்குமனோடு மைதிலியும் இரவும் நன் பகலும் துதி செய்ய நின்று இராவணாந்தகனை எம்மானை என்று போற்றும்படியாக பட்டாபிஷேக திருக்கோலத்தில் ராமபிரான் வீற்றிருக்க சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் ஒரு கையில் எழுத்தாணியும் ஒரு கையில் இராமாயண ஓலையுமாக தரிசனம் தருகிறார். இத்திருக்கோவிலின் வடக்கு பிரகாரத்தில் உள்ள கோபுரத்தின் பக்கத்தில் குழந்தை அம்மன் ஆலயம் உள்ளது. இங்கே அம்புஜவல்லி தாயாரின் தோழிமார்களுக்கு இடம் அளிக்கப்பட்டிருக்கிறது. குழந்தை வரம் அருளும் குழந்தை அம்மனை தரிசித்துக் கொண்டால் அடுத்ததாக நீலவண்ண ஆடையணிந்து ஸ்ரீ ஆண்டாள் திவ்ய தரிசனம் தருகிறாள். பாசி தூர்த்து கிடந்த பார்மகட்கு பண்டொரு நாள் மாசுடம்பில் நீர்வாரா மானமிலா பன்றி என்று ஆண்டாள் இந்த பூவராக பெருமானை பாடுகிறாள். மார்கழி மாதம் இராப்பத்து உற்சவத்தில் ஆண்டாள் நீராட்ட வைபவம் இங்கே நடைபெறுகிறது. கோபுர தரிசனம் பெற்று ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவிலை வலம் வந்தால் ருக்மிணி சத்யபாமா சமேத வேணுகோபால கண்ணன் திருக்காட்சி அளிக்கிறான். மல்லிகை வனமாலை மவ்வல் மாலை சிலிங்காரத்தால் குழல் தாழவிட்டு தீங்குழல் வாய்மடுத்து ஊதி ஊதி அலங்காரத்தால் வரும் மாயப்பிள்ளை என்று பெரியாழ்வார் பாடுவது போல சங்கு சக்கர கையனாக தாமரை கண்ணனாக பூரிப்பான திருமுகத்தோடு இரண்டு கைகளிலும் குழலை ஏந்திய வேணுகோபாலன் திவ்ய தரிசனம் தருகிறான். கண்ணனென்னும் கருந்தெய்வம் காட்சி பழகி கிடப்பேனை என்று ஆண்டாள் இந்த கண்ணனிடம் ஈடுபடுகிறாள். வலதுபுறம் ருக்மிணி தேவி கையில் தாமரை பூவை ஏந்திக் கொண்டு இளஞ்சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அருள் பாலிக்க, இடதுபுறம் சத்யபாமா கையில் நீலோத்பல மலரை ஏந்தியவளாக சேவை தர, ருக்மிணி சத்யபாமாபியாம் சகிதம் கிருஷ்ணமாஷையே என்று கண்ணபிரானின் திருவருளை நன்கு பெற்றுக் கொள்ளலாம். ஆவணி மாதம் இந்த வேணுகோபால கண்ணனுக்கு 10 நாள் ஸ்ரீஜெயந்தி உற்சவமும் உரியடி உற்சவமும் இங்கு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. அடுத்ததாக நாம் தரிசிப்பது மூலவர் சந்நிதிக்கு எதிரே அமைந்துள்ள புருஷ சூக்த மண்டபம். நாயக்க மன்னர்கள் இம்மண்டப திருப்பணி செய்துள்ளனர். ஸ்ரீமுஷ்ணம் திருக்கோவிலில் மாசி மகத்தன்று 2வது பிரம்மோற்சவம் நடக்கிறது. இந்த உற்சவத்தில் வராக பெருமாள் சமுத்திரத்திற்கு எழுந்தருளுகிறார். அவ்வழியில் முஸ்லிம் பக்தர்களின் மண்டகப்படிகளையும் ஏற்றுக் கொள்ளுகிறார். முஸ்லிம்கள் பலர் வராக பெருமாளிடம் பிரார்த்தனை செய்து தம் குழந்தைகளுக்கு பூவராக சாஹிப் என்று பெயரிடுகின்றனர். நாயகனாய் நின்ற நந்த கோபனுடைய கோயில் காப்பானே, கொடி தோன்றும் தோரணவாயில் காப்பானே என்று துவார பாலகர்களின் திருவருளோடு உள்ளே சென்றால் மேற்கு நோக்கிய திருமுகத்தோடு உற்சவர் யஜ்ஞவராக மூர்த்தி திவ்ய தரிசனம் தருகிறார். ஏன துருவாய் இடந்த பிரான் ஞான பிரானை அல்லால் இல்லை நான் கண்ட நல்லதுவே என்று நம்மாழ்வார் உருகும்படியாக 4 திருக்கரங்களோடு திருமார்பு நாச்சியார் பிரகாசிக்க கௌமோதகி என்னும் பெயரையுடைய கதையை கையில் கொண்டு அபயம் தந்து கொண்டு யஜ்ஞ வராக பெருமாள் ஸ்ரீமுஷ்ணத்தில் நின்று அருள்கிறார். அருகே ஸ்ரீதேவி தாயார் பச்சை வண்ண வஸ்திரத்தில் ஏராளமான புஷ்ப மாலைகளை சூடிக்கொண்டு மங்கள ஸ்வரூபிணியாக திவ்ய தரிசனம் தருகிறாள். நிலமங்கை என்னும் பூமி தேவி தாயார் இளஞ்சிவப்பு வண்ண வஸ்திரத்தில் அழகியதொரு வராக ஹாரம் பூண்டவளாக அருள் பாலிக்கிறாள். இவருக்கு இங்கே கோரை கிழங்கினால் ஆன முஸ்தா சூரணம் அமுது செய்விக்கப்படுகிறது. பன்றியாயன்று பாரகம் கீண்ட பாழியான் ஆழியான் அருளே நன்று நானுய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று கற்பூர ஆரத்தி சேவை ஆகிறது. தானாவே பூமிலிருந்து உண்டான பெருமாள் ஆத்யம் ரங்கமிதி புரோத்ரம் விமானம் ரங்கசம்ஜிதம் ஸ்ரீமுஷ்ணம் வெங்கடாதிஞ்ச சாலிக்கராமிஞ்ச நைமிஷம் தோதாதிரும் புஷ்கரும் செய்வ நரநாராயண அஷ்டமி மூர்த்தே சுயபக்தி மிக மொட்டு உச்சிஸ்தேத்திரம்
தெற்க நாடு வடக்க நாடு ஓம் நமோ நாராயணாங்கிற உபதேசங்கள். தெற்க ஃபர்ஸ்ட் ஸ்ரீரங்கம், இந்த க்ஷேத்திரம் ஸ்ரீமுட்டம், திருப்பதி வானமாமலை. வடக்க சாலிக்கரவம், நெய்விசாரண்யம், புஷ்கரம், பத்ரிகாசிரமம். தென்னிந்தியா நாடு வடஇந்தியா நாடு. இது தென்னிந்தியாவில் ரெண்டாவது க்ஷேத்திரத்தை சேர்ந்தது. சுவாமி முகம், முகம் பன்றி முகம், உடம்பெல்லாம் மனுஷுபம். சுவாமி முகம் தெற்க சவசாட்சின்னு இருக்கார், சரீரெல்லாம் மேற்க பார்த்துட்டு இருக்கு. சாலிக்கிரம திருமேனி, பெருமாள் திருமேனியை சாலிக்கிரமத்தோடு சுயம்போ அவதரிச்சிருக்கார். யக்ஞவராக பத்தினியாக அம்புஜவல்லி தாயார் பச்சை பட்டை உடுத்தி திவ்ய தரிசனம் தருகிறாள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலும் அம்புஜவல்லி தாயாருக்கு டோலோற்சவம் நடைபெறுகிறது. தாயாரோடு ஏக ஆசனத்தில் உற்சவமூர்த்தியாக ஸ்ரீ ஆண்டாளும் தரிசனம் தருகிறாள். சங்கராந்தி அன்று யக்ஞவராகரோடு ஆண்டாள் திருக்கல்யாணம் நடக்கிறது. திருவாடிப்பூர உற்சவமும் இவளுக்கு விமரிசையாக நடைபெறுகிறது. நீலவரை இரண்டு பிறை கவ்வி நிமிர்ந்ததொப்ப கோல வராகம் ஒன்றாய் நிலம் கோட்டிடை கொண்ட எந்தாய் என்று போற்றும்படியாக சாலக்கிராம மாலையில் சாலக்கிராம திருமேனியனாக இரு கைகளையும் இடுப்பில் வைத்துக்கொண்டு முகத்தை நிமிர்த்தி கம்பீரமாக பக்தர்களை பார்க்கிறார் பூவராக பெருமாள். தெற்கு நோக்கிய திருமுகத்தோடு காட்சியளிக்கிறார் பூவராக சுவாமி. திருமங்கையும் நிலமங்கையும் இருபுறமும் நின்று பூவராக சுவாமிக்கு பாத சேவை செய்ய வணங்குவோரை வாழ வைத்துக் கொண்டு ஸ்ரீமுஷ்ணத்தில் நித்யவாசம் செய்கிறார் இந்த பூவராக பெருமாள். ஸ்ரீமுஷ்ண நிலையாய ஜில்லிகாவனவாசினே அம்புஜவல்லிநாதாய பூவராகாய மங்களம், பூவராகாய மங்களம். இன்றைய ஆலய தரிசனம் நிகழ்ச்சியில் மகேந்திரப்பள்ளி எனும் ஊரில் அமைந்துள்ள ஸ்ரீ விஜய கோதண்டராமர் திருக்கோவிலை தரிசிக்கலாம். இத்திருத்தலம் சீர்காழியில் இருந்து சிதம்பரம் செல்லும் மார்க்கத்தில் கொள்ளிடம் எனும் ஊரில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. அகண்ட காவிரியான இந்த கொள்ளிடம் நதி தீவுக்கோட்டை எனும் இடத்தில் கடலுடன் கலக்கிறது. ஸ்ரீ விஜய கோதண்டராமர் தீவுக்கோட்டையில்தான் முதலில் எழுந்தருளி இருந்தார். பின்னர் மகேந்திரவர்ம பல்லவனால் மகேந்திர பள்ளியில் பிரதிஷ்டை செய்யப்பட்டார். சுமார் 1000 ஆண்டுகள் பழமையான திருக்கோவில் இது. இத்தலத்தின் ஸ்தல விருட்சம் பலாமரம் ஆகும். தேவர்கள் பொருட்டு அவதாரம் செய்து அவர்களுக்கு வெற்றியை ஈட்டித்தந்த ராமர், அதனால் இவர் விஜய கோதண்டராமர் என போற்றப்படுகிறார். துவஜஸ்தம்பம் என்று அழைக்கப்படும் நீண்டு நெடிது உயர்ந்து ஓங்கிய கொடிமரத்தை வணங்கிக் கொள்ளலாம். மகேந்திர பள்ளியின் விஜய கோதண்டராமர் திருக்கோவிலில் முதலில் நம்மை வரவேற்பவர் ஸ்ரீ கருடாழ்வார். சுவாதி நட்சத்திரத்தில் அவதரித்த இவரை பிரார்த்தித்தால் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு அமையும்.